என்னம்மா ஜோதி இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு வந்திருக்க இப்போ எல்லாம் நீ டைமுக்கு வேலைக்கு வர அதனால தான் என் வேலையும் டைமுக்கு ஆயிடும் ஆமாக்கா உங்களுக்கு தெரியும் இல்லை என்னோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சேன்னு அம்மாக்கு உடம்பு சரியில்ல அதனால சீக்கிரம் வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுற அப்புறம் அப்பாவுக்கு சமையல் பண்ணனும் சரி முதல் நீ பார்லர் திறந்து அதோட கிளீனிங் பண்ணிடு அப்புறம் இங்க கிளீன் பண்ண இன்னைக்கு பிரைடல் புக்கிங் இருக்கு கஸ்டமர் வருவாங்க சரிக்கா ஜோதி மோனிகா வீட்டுல வேலை செய்யறான் மோனிகா வீட்டுக்குள்ளேயே ஒரு பியூட்டி பார்லர ரொம்ப வருஷமா நடத்திட்டு வரா மோனிகா கிட்ட ரொம்ப கஸ்டமர் வருவாங்க அதுல என்கிற ஒரு லேடி கூட வருவாங்க அவங்க எப்பவுமே மோனிகா பியூட்டி பார்லருக்கு வருவாங்க அதனால சுதா மோனிகாவோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சுதாக்கா இந்த தண்ணி எங்க கூட குளிச்சுட்டு வந்திருக்கதானே இன்னைக்கு திங்கக்கிழமை விரதம் பண்ற நான் சுத்தமா இல்லனா என்னோட விரதத்தை பண்ண முடியாது அக்கா நான் குளிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் கூட திங்கக்கிழமை விரதம் பண்றேன் போ டீ பண்ணிட்டு வா சுதா நீ இரு பிரைடல் மேக்கப் வந்திருக்கு நான் ரெடி பண்ணனும் ஷர்லி ரீமா நீங்க கிட்ட போங்க நான் வரேன் ஆஹா நீ ஆராமா மேக்கப் பண்ண ஒன்னு பண்ணலாம் நான் த்ரெட்டிங் புதன் கிழமை பண்ணிக்கிறேன் அன்னிக்கே எனக்கு ப்ளீச் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிடு உனக்கு தெரியும் இல்லையா எங்க வீட்ல ஃபங்க்ஷன் கல்யாணம் இருந்தா நான் இதெல்லாம் பண்ணிப்பேன்னு அப்படியே எனக்கு நல்ல மேக்கப் ஹேர் ஸ்டைல் கூட பண்ணிடு ஆ சரி செஞ்சுக்கோ அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு சுதார் பார்லருக்கு வந்துட்டே இருந்தா ஏன்னா உங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருந்தது ஜோதி கூட தினமும் வேலைக்கு வருவான் மோனிகா அக்கா பிரைடல் மேக்கப்புக்கு ரொம்ப செலவாகுமா ஆமா எல்லார்கிட்ட பணம் வாங்குவ ஆனா நீ ஏன் கேக்குற டென்ஷன் எடுத்துக்காத உன் மேக்கப்புக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் கல்யாணத்துக்கு டைம் இருக்கு ஆமாக்கா இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கு தேங்க்யூக்கா நீங்க எனக்கு பிரைடல் மேக்கப் பண்ணுவீங்கன்னு அம்மாக்கு கூட சொன்ன சரிக்கா நான் டீ பண்ணி கொண்டு வரேன் காலையிலிருந்து வேலை பாக்குறீங்க டயர்டா இருப்பீங்க மோனிகா ஃப்ரெண்ட் சுதா அவங்க ரெண்டு பேர் பேசுறத கேட்டா என்ன மோனிகா ஜோதிக்கு கல்யாணமா ஆமா இந்த மாசம் அவ கல்யாணம் நான் தான் அவளுக்கு பிரைடல் மேக்கப் செய்யற நான் மேக்கப் செய்யணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா என்ன பைத்தியமா தலை கெட்டுடுச்சா இவ்ளோ காஸ்ட்லியான மேக்கப்ப அவளுக்கு போட போறியா அவ ஒரு வேலைக்காரி அவள ரெடி பண்றதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா நீ ரொம்ப சிம்பிளான ஆளுமா இந்த வேலைக்காரிங்க ரொம்ப விவரமானவங்க அவங்க ஏழங்க மாதிரி நடிப்பாங்க அப்பதான் உன்ன மாதிரி நல்லவங்கள ஏமாத்தலான்னு இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல சுதா அவ பாவ ரொம்ப ஏழை அவளோட பிரைடல் மேக்கப் யார் பண்ணுவா என்கிட்ட சொந்த பியூட்டி பார்லர் இருக்கு அவ என்கிட்ட வேலை செய்றா இந்த உதவியை எனக்கு பண்ண முடியும் நான் சொல்றது என்னன்னா வேலைக்காரையே தலை மேல வச்சுக்காத நீ தப்பு பண்ற ஏதாவது தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு புத்தி வரும் மோனிகா சுதா பேச்ச தலைக்கு போட்டுக்கல ஆனா சுதா மனசுலயே அவ சரி என்னை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணா சுதா வீட்டு ஃபங்க்ஷன்காக அவ மோனிகா கிட்ட ரெடி ஆவறதுக்கு பார்லருக்கு வந்தா மேக்கப் கிட்ட தான் வச்சிருந்த காத்தால இருந்து தேடுற இன்னும் கிடைக்கல எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு என்ன ஆச்சு மோனிகா சீக்கிரம் மேக்கப் ஹேர்ஸ்டைல் பண்ணி என்ன அனுப்பு என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்றாரு நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் உன் மேக்கப் கிட் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சரி எங்க வச்சிருந்த உன் பார்லர்ல எதுவுமே திருட்டு இல்லையா தெரில எங்க வச்சேன்னு ரெண்டு பேர்கிட்டயும் போன்ல கேட்ட அவங்களுக்கும் தெரியல பரவாயில்ல அப்புறம் தேடுற என்னோட இன்னொரு மேக்கப் கிட்ல பொருட்கள் இருக்கு அதுல மேக்கப் பண்ணிடுற உனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு மோனிகா ஜோதி மேக்கப் கிட்ட திருடிட்டாளா அவளுக்கு கல்யாணம் வேற மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் எல்லாத்தையும் திருடிட்டாளா இல்ல இல்ல ஜோதி அப்படி இல்ல ஜோதி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை அவ மேக்கப் கிட் திருடமாட்ட வா உனக்கு நான் மேக்கப் பண்ற மோனிகா சுதாக்கு மேக்கப் பண்றா அப்ப சுதா மோனிகாக்கு சொன்னா மோனிகா நான் வாஷ்ரூம் போகணும் நீ என்னோட ஹேர் ஸ்டைல் அப்ரூவ் பண்ண நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என் பர்ஸ் இங்க வச்சிருக்க யாராவது கிளைட் வந்தா பத்ரம் பணம் இருக்கு அப்புறம் அதுல மொபைல் ஃபோன் கூட இருக்கு ஆஹா டென்ஷன் எடுக்காத இன்னைக்கு பார்லர்ல நான் தனியாக தான் இருக்கேன் ரீமா ஷாலி ரெண்டு பேரும் லீவ்ல இருக்காங்க சுதா வாஷ்ரூமுக்கு போறா அப்போ சுதாவோட மொபைல் ஃபோன் அடிக்குது அடே சுதா மம்மியோட கால் வருது ரெடி ஆயிட்டாலான்னு கேட்க ஃபோன் பண்ணிருப்பாங்க ஒரு வேலை பண்றேன் நான் ஃபோனை எடுக்கிற மோனிகா ஹலோன்னு சொல்ல போறா அதுக்குள்ள அம்மா குரல் கேட்குது என்ன சுதா மோனிகா இருந்து வர்றதுக்கு இவ்ளோ நேரமா பார்லர்ல பார்லர்லேருந்து மேக்கப் கிட் எடுத்துட்டு வந்தியே அதுலயே மேக்கப் பண்ணிக்க கூடாதா வணக்கம் ஆண்டி நான் மோனிகா பேசுறேன் சுதா வாஷ்ரூம் போயிருக்கா நீங்க எந்த மேக்கப் கிட் பத்தி பேசுறீங்க வணக்கம்மா சுதா சொன்னா நீ அவளுக்கு ஒரு மேக்கப் கிட் கொடுத்துருக்கேன்னு அதுல நல்ல நல்ல பொருட்கள் இருந்தது நானும் பார்லர் வந்ததில்லை சுதாவுக்கு டைம் ஆகுது ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது அதுதான் கேட்டுட்டு இருந்த அதுலயே சாமான் எடுத்துட்டு மேக்கப் பண்ணிக்கட்டுமான்னு அவ வெளிய வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா டைமுக்கு வர சொல்லு நேரம் ஆயிடுச்சு சரி ஆண்டி நான் சொல்லிடுறேன் மோனிகாக்கு சுதாவோட உண்மை தெரிஞ்சதும் அவ ரொம்ப ரொம்ப கோவப்படுறா சுதா அன்னைக்கு பண்ண சர்வீஸ் இன்னைக்கு பண்ண மேக்கப் எல்லாம் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் பில்லா இருக்கு இப்பவே கொடுத்துட்டு எல்லா பில்ஸ் கிளியர் ஆயிடும் மோனிகா நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா நீ என்கிட்ட கம்மியா கம்மியாதான் வாங்குவே இல்லையா நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல சுதா நீ ஒரு ஏழை மேல திருட்டு பட்டம் கட்டிருக்க ஜோதி உனக்கு என்ன பண்ணா ஒரு ஏழை மேல இவ்வளவு வெறுப்பா இருந்து நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல உன்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு பில்லை இன்னிக்கே கொடுத்துட்டு போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்க அம்மா போன் வந்தது நீ மேக்கப் கிட்ட திருடி ஜோதி மேல பழி போட்டிருக்க உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன்னு எனக்கு வெக்கமா இருக்கு சீக்கிரம் ஏர்ஸ்டைல் பண்ணிக்கிட்டு கிளம்பு சுதா மூஞ்சி சின்னதாடுச்சு இதுவரை ஆன பில்ல எல்லாம் குடுத்துட்டு அவ மௌனமா கிளம்பிடுறா ஜோதி எல்லாத்தையும் கேக்குறா அவ கண்ணுல தண்ணி வரது மோனிகா ஜோதிய கட்டி ஜோதி அழாத இந்த திமிரு பிடிச்சவங்களுக்கு ஏழுங்க கஷ்டம் தெரியாது அவங்களுக்கு கேலி பண்ணதா தெரியும் அதெல்லாம் விடு மனச கெடுத்துக்காத கொஞ்ச நாள்ல உன்னோட கல்யாணம் இருக்கு அதனால அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாரு உனக்கு நான் அவ்வளோ அழகா பிரைடல் மேக்கப் பண்ண போற உன்னோட புருஷ பாத்துக்கிட்டே இருக்க போறாரு அது மட்டும் இல்ல உனக்காக நான் லேங்கா கூட வாங்கிருக்க உன்னோட கல்யாண கிஃப்ட் அக்கா அக்கா நீங்க கடவுளுங்கள நல்லா வைப்பாருக்கா ஜோதி கல்யாண நாள் வந்துடுச்சு மோனிகா ஜோதிக்காக அழகான லேங்கா சொல்லி வாங்கியிருந்தா அவ ஜோதிக்கு ரொம்ப அழகா பிரைடல் மேக்கப் பண்ணி ஜோதிய தயார் பண்றா ஜோதியோட புகுது வீட்டுக்காரங்க அம்மா அப்பா அவளை மனப்பெண்ணா பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜோதி மோனிகா அவ கணவரை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றான் மோனிகா அவ கணவர் பணக்காரங்க அவங்க ஜோதியோட அம்மா அப்பாவுக்கு பணம் கூட கொடுக்குறாங்க. கல்யாணத்தை நல்ல நடத்த சொல்லி ஜோதி சந்தோஷமா புகுந்து வீட்டுக்கு போறா ஜோதியோட அம்மா சாவித்ரி மோனிகா வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க எப்பவும் ஜோதி பத்தி மோனிகாக்கு சொல்லுவாங்க கல்யாணம் போட்டோ வீடியோ எல்லாம் காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவங்க கனவுல கூட நினைக்கல அவங்க பொண்ணு இவ்ளோ அழகா தயாராவான் அப்புறம் சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு போவான்னு மோனிகா கூட ஜோதி நல்லா இருக்கிறத கேட்டு சந்தோஷப்படுவா ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தா எதுவும் கிடைக்கல அவளுக்கு அன்பும் கிடைக்கல விளையாட்டு சாமானும் கிடைக்கல ஏன்னா அவ கரப்பா இருந்தா இன்னொரு பக்கம் அப்பாவோட இன்னொரு தாரத்து பொண்ணு பாயலுக்கு எல்லாம் கிடைச்சது அவ சிகப்பா இருந்ததுனால அப்பா அம்மா அன்பா பாத்துக்குவாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இருந்தாலும் பாயலுக்கு ஒரு லட்சம் லெஹங்கா கிடைச்சது ஆர்த்திக்கும் ஒண்ணுமே கிடைக்கல ஆர்த்தி உட்கார்ந்து யோசிக்கிறா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல கல்யாணம் லெஹங்கா இல்ல என்ன போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போவ ஆர்த்தி கிட்ட லெஹங்கா மட்டும் இல்ல ஒரு நல்ல புடவை கூட இருக்குல சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படிதான் நடக்கும் ஆர்த்தியோட அம்மா அவ பிறந்ததும் செத்துட்டாங்க ஆர்த்தி கருப்பா இருந்தது பார்த்து அப்பா எப்படி சொன்னாரு அட பொறக்கும்போதே கருப்பா பிறந்திருக்கா இவள எப்படி நான் கரசேக்க போறேன் ஹரியருக்கு ஆர்த்தி பிடிக்கல அவருக்கு கருப்பான குழந்தை பிடிக்கல அதனால ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆர்த்தியோட சித்தி பேரு ரத்னா ரத்னா ஒரே வருஷத்துல ஒரு சிகப்பான குழந்தைக்கு அம்மாவானாங்க ஹரிஹர் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல அட இது விஷயம் பொண்ணுனா இப்படி இருக்கணும் கருப்பா எப்படிதான் பொறப்பாங்களோ குழந்தைக்கு பாயல்னு பேரு வச்சாரு அவளுக்கு அம்மா அப்பா அன்பு கிடைச்சது வெறுப்பு மட்டுதான் கிடைச்சது போது என் முன்னாடி வராத ரத்னா அரிஹர் பாயல் ஒரே குடும்பமா உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க ஆனா ஆர்த்திக்கு அங்க இடம் கிடைக்காது அவ கிச்சன்ல உட்காந்து சாப்பிடுவா அதுவும் பழியோ சாதம் சாப்பிடும்போது ஆர்த்தி தினமும் அம்மாவை நினைச்சே அழுவா அம்மா என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போல நான் போலமா கடுவுல என்ன கூப்பிட்டுக்குங்க கூப்பிட்டு அம்மா இல்லாத கருப்பு பொண்ணு இந்த மாதிரி பொண்ணுங்க தலையெழுத்துல கஷ்டம் துக்கம் வரத்தான் எழுதியிருக்கோம் இத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்படியே அவன் வளர்ந்தா பாயலுக்கு நிறைய அன்பு கிடைச்சதால அவளுக்கு ரொம்ப திமிரு இப்படியே ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க ரெண்டு பேருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு வீட்ல பாயல் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு கண்ணா உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு குழந்த பொறக்கும் வேற என் பொண்ணு வெக்கப்படுற அங்க ஆர்த்தி வந்து சொன்னா ஆமாப்பா நீ ரொம்ப அழகா தெரியவ ஆர்த்திய பார்த்ததோ பாயலுக்கு கோவம் வந்தது வந்துட்டியா நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே உன் அசிங்கமான மூஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்துட்டியா ஆனா தங்கச்சி நான் என்ன சொல்லிட்ட மொதல்ல என்ன தங்கச்சியே கூப்பிடாத நான் உன் தங்கச்சி இல்ல நீ இந்த வீட்டு வேலைக்காரி நான் வேலைக்காரிக்கு தங்கச்சி இல்ல போடி உள்ள போய் சமையல் பண்ண சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வந்தது பாயல பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க ஆர்த்தி அவங்களுக்கு வகை வகையான உணவை செய்யு ஆர்த்தி போயிட்டா அடுத்த நாள் பாயல பாக்க மாப்பிள்ள மாப்பிள்ள பேரு ஆலோக் ஆலோக் அவங்க அம்மாவோட ரகு கூட வந்திருந்தா வந்ததோ ஆலோக் அம்மா ஜானிக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க சமந்தி நாங்க எங்களோட வேலைக்காரன கூட்டிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே விஷயம் என்னன்னா நாங்க அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் அட இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல வாங்க வாங்க உள்ள வாங்க ரகுவோட ஜானிக்கியும் ஆலோக்கும் உள்ள வந்தாங்க ரகு சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்காரு ஜானிக்கி ஆலோக் சோஃபால உட்கார்ந்தாங்க ரத்னா பாயில குட்டிக்கிட்டு வந்தாங்க வாவ் பாயல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா என்னப்பா முதல் பார்வையிலேயே பிடிச்சிடுச்சா அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப ஆர்த்தி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா எடுத்துக்குங்க உங்களுக்காக சாப்பாடு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க சம்பந்தி இதுமா பாயலுக்கு சமைக்க தெரியாது அதனால சும்மா இருந்தா ஜானகி ஆலோக் ஆர்த்தி பண்ண சாப்பாடு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது அடேங்கப்பா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா சம்பந்தி இத பண்ணிருக்கா ஆனா நான் உங்க பொண்ணு சமைச்சதை சாப்பிடணும் அது என்ன விஷயம்னா எங்க பொண்ணுக்கு சமைக்க வராது அப்ப இந்த கல்யாணம் நடக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுறது அப்ப அரிய இருக்கு ஒரு ஐடியா வந்தது ஏன் நாம ரகுவோட ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது ஆர்த்தியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா இல்லையா தினமும் சமையலும் செஞ்சு வைப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ரகு ஆர்த்தி கிட்ட ஒரு வார்த்தையும் அரியர் ஒரே ரெண்டு வரதட்சணை இல்லாம ஆர்த்திக்கு கல்யாணம் நடந்திருக்காது ஆர்த்திய கட்டி கொடுக்க நிறைய பண்ண செலவு பண்ண அவசியம் கல்யாண நாள் நெருங்கிட்டே இருந்தது பாயல் ஒரு லட்சம் லேங்கா வாங்கிட்டா ஆர்த்தி சொன்னா அப்பா எனக்காக நீங்க லேங்கா வாங்கலியா நீ லேங்கா போட்டுக்கிட்டு என்ன பண்ண போற வேலைக்காரிக்கு லெஹங்கா வேணுமா சிரிச்சுட்டு யாரும் பேச்சை காத்துல போட்டுக்கவே இல்ல ஆனா ஆர்த்திக்கு தெரியும் கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும் எனக்கும் லெஹங்கா வேணும் ஆயிரம் ரூபாய் லேங்கானாலும் பரவாயில்ல உனக்காக ஒரு கூட நான் செலவு பண்ண மாட்டேன் எதுக்கு பிறந்தையோ ஒன்னும் தெரியல நீ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்துருக்கணும் இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு பாயல் லெஹங்கா போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா ஆனா ஆர்த்திக்கிட்ட போட்டுக்க ஒண்ணுமே இருக்கல அவ அம்மா போட்டோ கிட்ட நின்னு அழுதுகிட்டே இருந்த அம்மா எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா லெஹங்கா இல்ல நல்ல துணியும் இல்ல ஏன் விட்டுட்டு போனமா சொல்லுமா சொல்லு அப்போ திடீரென ஆர்த்திக்கு அவங்க அம்மா குரல் கேட்டது ஆகாசவாணி கேட்ட மாதிரி ஆர்த்தி நான் உங்க அம்மா நான் உன் பத்தி யோசிச்சே ஆகணும் கட்டிலுக்கு கீழே ஒரு ட்ரங்க் இருக்கு அதுல என்னோட கல்யாண லேங்கா இருக்கு அதை எடுத்து போட்டுக்கோ எங்க இருக்குங்கம்மா இதயத்துல இருக்கே இப்ப போய் லேங்கா போட்டுக்கோ ஆர்த்தி பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்கை எடுத்து அதுல இருந்து லேங்காவை போட்டுக்கிட்டா போட்டதும் ஒரு அதிசயம் நடந்தது ஆரத்தி கருப்புல இருந்து சிகப்பா மாறிட்டா அவ இவ்வளோ அழகாயிட்டானா அவ கண்ண அவ்வளாலேயே நம்ப முடியல ஏன்னா நான் இவ்ளோ அழகா இருக்கானா எப்படி இது அம்மாவோட அன்பு கண்ணா இப்ப போ கல்யாண மண்டபத்துக்கு போ கல்யாண மண்டபத்துல ஆலோக் நின்னுட்டு இருந்தா பக்கத்துல ரகு கூட நின்னுட்டு இருந்தா பாயல் மண்டபத்துக்கு வந்தா அதுக்கப்புறம் ஆர்த்தி அங்க வந்தா ஆர்த்திய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆர்த்தி எப்படி வெள்ளையாயிட்டா இந்த வேலைக்காரி இவ்ளோ அழகா எப்படி மாறிட்டா இவ பாயல விட அழகா இருக்காளே ஆர்த்தி ரகுவோட கை அதுக்கு அதுக்கப்புறம் அவ கூட நீளமா சிகப்பா மாறிட்டா அவ சொன்னா இது எப்படி நடந்ததுன்னு தெரியல ஆனா இனிமே நான் உங்க வீட்ல வேலை செய்ய மாட்டேன் ரகு ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டாங்க அங்கிருந்து போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜானகி ஆலோக்கு தெரிய வந்தது ஆர்த்தி அரியரோட பொண்ணன்னு அப்போ அவங்க கல்யாணத்தை நிலத்திட்டாங்க பாயல் ஒடைஞ்சு போயிட்டா அவங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால ஆர்த்தி ரகுவோட ரொம்ப தூரம் போய் வாழ்க்கை நடத்தினா அவங்க ரெண்டு பேரும் லெஹங்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க இங்க பாயல யாரும் கட்டிக்கல அவ ஒரு லட்ச ரூபாய் லேங்காவோட வாழ்க்கையெல்லாம் குமாரியாவே வாழ்றாங்க